ராமானுஜபுரம் ஊராட்சியில் அதிகாரிகளுக்கு தெரியாமல் ஏரி மீன்கள் ஏலம் விடப்படுவதை தட்டி கேட்ட நபர் மீது தாக்குதல். திமுக ஊராட்சி மன்ற தலைவரின் கணவர் மீது காவல் நிலையத்தில் புகார். காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புத்தூர் ஒன்றியம் ராமானுஜபுரம் ஊராட்சியில் பொதுப்பணித்துறை கட்டுப்பாட்டில் ஏரி உள்ளது. இதன் மூலம் அப்பகுதியை சுற்றி 800 ஏக்கருக்கு விளை நிலங்கள் பாசனம் வசதி பெறுகிறது. இந்த ஏரியில் வருடந்தோறும் பொதுப்பணித்துறை அதிகாரிகள் சார்பில் ஏரியில் உள்ள மீன்களை பிடிக்க பொது ஏலம் விடப்படும். இதன் மூலம் அரசுக்கு 500,000 ரூபாய் வருமானம் கிடைத்து வந்தது. இந்த நிலையில் தற்போது கோடைக்காலம் தொடங்கி வெயிலின் தாக்கம் அதிகரிப்பதால் ஏரியில் நாளுக்கு நாள் நீர் குறைய தொடங்கின. அதிகாரிகள் ஏரியில் உள்ள மீன்களை பிடிக்க ஏலம் விட முன் வராததால் திமுக ஊராட்சி மன்ற தலைவரின் கணவர் ராமு கிராம நாட்டாமித்தாரர்களுடன் தன்னிச்சையாக செயல்பட்டு இன்று காலை ஏலம் விட போவதாக தொண்டரா மூலம் நேற்று இரவு கிராம மக்களுக்கு தெரிவித்துள்ளார். இதையடுத்து இன்று காலை ஏரிக்கரையில் ஏலமிடப்படுவதை கேட்டு சென்ற கிராம மக்கள் சிலர் வருவாய்த்துறை மற்றும் பொதுப்பணித்துறை அதிகாரிகளுக்கு தெரியாமல் ஏன் தன்னிச்சையாக நீங்கள் ஏலம் விடுகிறீர்கள் என கேட்டுள்ளனர். அப்போது ஊராட்சி மன்ற தலைவரின் கணவர் ராமுவுக்கும் முருகன் என்பவருக்கும் வாக்குவாதம் முற்றியுள்ளது. இதில் ஒரு கட்டத்தில் ஆத்திரமடைந்த ராமு முருகனின் கன்னத்தில் சராமாரியாக தாக்கியுள்ளார். இதில் படுகாயமடைந்த முருகன் ஸ்ரீபெரும்புத்தூர் அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று சுங்குவாச்சத்திரம் காவல் நிலையத்தில் இதுகுறித்து ராமு மீது நடவடிக்கை எடுக்க கோரி புகார் அளித்துள்ளார். இது குறித்து பொதுப்பணித்துறை உதவி செயற்பொறியாளர் நரேந்திரகுமாரிடம் விளக்கம் கேட்டதற்கு ஏரியில் உள்ள மீன்களை பிடிக்கவோ அல்லது தாமரை பூக்களை பறிக்கவோ ஏலம் நடத்த எங்களுடைய உயர் அதிகாரிகள் இதுவரை எந்த ஒரு தகவல்களையும் தெரிவிக்கவில்லை. இன்று கிராம மக்களே தன்னிச்சையாக செயல்பட்டு ஏலம் விட முயன்றுள்ளனர். இது குறித்து தங்களுக்கு வந்த தகவலை அடுத்து ஏலம் தற்போது நிறுத்தப்பட்டுள்ளது. அதே போல வருவாய்த்துறை மற்றும் பொதுப்பணித்துறை அதிகாரிகள் முன்னிலையில் ஏலம் விடுவதற்கான அறிவிப்பு விரைவில் நோட்டீஸ் ஒட்டப்பட்டு தெரிவிக்கப்படும் என விளக்கம் அளித்துள்ளார்.